Hi friends, this is a short video on why DMK, Udayanidhi Stalin including, are unable to reveal the secret to abolish NEET. So, in the padivu vandu NEET abolishment patti thimaga meena pesinadhu ippo thoramaayittirukku pattiyum irukku. So, last year vandu election nadandhu mudinjathu appo vandu ella oorliyum vandu Udayanidhi Stalin vandu ponaaru indha NEET vandu naan vandavana abolish pannuvom. ஒரே ஒரு கழையத்து தான், அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது, அதை வந்து எங்களுக்கு தான் தெரியும், அதை இப்போ சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரச்சாரம் பண்ணி இது பண்ணாங்க, ஜெயித்தாங்க. பட் இப்போ வந்து இந்த சட்டசபை வந்தப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. உச்சநீதிமன்றத்துலேயும் வந்து இப்போ இது பண்ணலாம், உச்சநீதிமன்றமும் வந்து முதல்லையே வந்து சொல்லியாச்சு நாங்கள் வந்து மாற்ற மாட்டோம், வந்து நீட் வந்து நீட் மூலமாக தான் வந்து எல்லா மருத்துவரும் செலக்ட் ஆகணும். நீங்கள் என்ன என்னோட ரிசர்வேஷன்லாம் வந்து வச்சுக்கோங்க, அதை பற்றி கவலை கிடையாது எங்களுக்கு, பட் நீட் மூலமாக தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து இப்போ இதுமாரி ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையான ரகசியமே கிடையாது, அது உண்மையை உண்மையை என்ன பண்ணுறதுன்னு பிளான் இல்லை அவங்களுக்கு. அதனால தான் வந்து திமுக தடுமாறிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து திரும்பி கவர்னருக்கு வந்து இது பண்ணி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவர் கவர்னருக்கு அமைச்சு அசம்பிளியிலேருந்து அனுப்பிச்சு அவர் வந்து உட்காந்துக்கிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டார். அவர் இதை இப்போ அனுப்பிச்சிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதியே சொல்லிட்டார். அவர் திரும்பி ஆனால் இவங்க வந்து 3ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க கவர்னர் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்ககிட்டே வந்து ஒரு கான்க்ரீட் பிளான் கிடையாது, திட்டமே கிடையாது, இவங்ககிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது இல்லாமல் எப்படியோ வந்து இது மாதிரி ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணி வந்துட்டாங்க, பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தருமாறிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து கிளீனாக நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ திரும்ப திரும்ப வந்து இதே பேசி மறுபடியும் அடுத்த வாட்டி உடனே திரும்பி இப்போது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க, கூட்டி திரும்பி இதே மாதிரி இது பண்ணலாம், இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் இது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும், திரும்பி இதே மாதிரி தான் நடக்க போகுது. திரும்பி நீட்டு வந்து திருப்பி பண்ண போகிறாரு கவர்னர். அப்படியே வந்து இவங்க சட்டசபை திரும்பி கூட்டி கவர்னர் வந்து திரும்பி ஜனாதிபதி பிரசிடண்ட்டுக்கு அனுப்பிச்சா கூட அவர் வந்து திரும்பி சட்டமாக போகிறதில்ல. அது என்ன வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு, மோரவர் வந்து இந்த சட்டம் ஒன்று இருந்தே ஆகணும் இந்த சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியாச்சு. ஸோ திரும்ப திரும்ப வந்து இது மாதிரி நீட் கேம்ஸ் விளையாடுறதை விட என்ன கேட்டால் உண்மையை ஒத்துக்கிட்டு எங்களால் முடியாது, தயவுசெய்து மாணவர்கள்லாம் வந்து படிங்க, நீட் படித்து பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பெட்டர் அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இது வந்து நீட் கேம்ஸ் ஷுட் எண்ட் சூன். ஏன்னா இது வந்து அட்லீஸ்ட் ஃபார் த எதிர்காலத்தை கருதி, மாணவர்களோட எதிர்காலத்தை கருதியாவது நீட் கேம்ஸை வந்து திமுக ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட வேண்டுகோள். ஏன்னா இதை வந்து படிக்காத அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தப்பு. மக்களை வந்து ஒரு படித்து, ஏன்னா மருத்துவ படிப்புங்கிறது சீரியஸான படிப்பு. அது சரி, இன்ஜினியரிங்காவது வந்து பிளே வித் த மிஷின்ஸ், பட் டாக்டர்ஸ் வந்து பிளே வித் த லைஃப்ஸ். அதனால் வந்து அதுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த திடீர்னு கொண்டிருக்காங்க, நல்ல இதெல்லாம் கொண்டிருக்காங்க, நல்ல இடத்துல தான் கொண்டிருக்காங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்லாம் வந்து அக்செப்ட் பண்ணும்போது திமுகவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு தான் இருக்கணும். வழியாக அஃப்கோர்ஸ் கேளுக்கின்றதுக்கும் ஆளாவா மக்கள் மனா மறதிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. எவ்வளோ சொல் திமுக வந்து முன்னெல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க, மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. 1967 வந்து பதவிக்கு வரத்துக்கு சொன்னப்போ வந்து அரிசி பஞ்சம் நிலவிச்சப்போ 67 வந்து ₹1 வந்து 3 படி அரிசின்னு அப்போ வாக்குறதை கொடுத்தாரு அண்ணாத்துறை கொடுக்க. பட் வந்தப்பறம் வந்து என்ன சொன்னார்ன்னா வந்து 2 நிச்சயம் 3 லட்சியம் அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிட்டார். சரி, மக்களும் வந்து சரி மறந்து போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அண்ணா கருணாநிதியும் வந்து அவரோட பதவி காலத்தில் 2006 பதவிக்கு வரும்போது எல்லா அனைத்து ஏழை விவசாயிகளுக்கும் வந்து 2 சென்ட் நிலம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நிலமே இல்லை, அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ யாருமே பற்றி பெருசு பண்ணல, மக்களை யாரும் கேட்கலை. வழக்கம் போல் வந்து சின்ஸ் எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் திமுக ஜாலுறாங்கிறதுனால யாருமே பெருசாக வந்து பெருசுப்படுத்தலாது. ஸோ இப்போ அதே மாதிரி நாங்கள் நீட் பண்ணலாம் முடியல எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கௌரவமாக விளைவிக்கிறது தான் பெட்டர்னு தோணுது திமுகவுக்கு. ஆனால் வந்து பண்ண மாட்டாங்க திரும்ப திரும்ப. என்ன வந்து நிறையா மணி ஸ்டேக், நிறையா காலேஜஸ்லாம் திமுக சார்பாலும் நடத்துகிறாங்க வினாமி பேரில் தான் நினைக்கிறோம். அதனால தான் வந்து இவ்வளோ மும்முரமாக வந்து இவ்வளோ ஏழை மாணவர்கள்லாம் வந்து நீட்டில் தேர்வாகி மேலே வரும்போது கூட வந்து இவங்க வந்து மாறலைன்னா ஏதோ ஒரு இது இருக்குது, இந்த ஒரு உள்ள ஒரு ஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு தான் தோணுது. அதனால் சப்போஸ் அப்படி இல்லைனாலும் வந்து இல்லாட்டி அவங்க சீக்கிரட்டை வெளில வச்சு அவங்க ரகசியத்தை வெளியிட்டு நீட்டை நிறுத்த ட்ரை பண்ணலாம் திமுக. அது இப்போதைக்கு ஆனால் முடியாதுன்னு தான் தோணுது. அதனால் நெட் த நீட் கேம்ஸ் எண்ட் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
Please wear your mask at all times. Don't go out unnecessarily. That's the way you can stop the spread of COVID. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.